இந்த உடன்படிக்கையை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நிபந்தனைக்குட்பட்டது, அடுத்தது நிபந்தனை அற்றது. நித்தியமான உடன்படிக்கை என்றும் தற்காலிகமான உடன்படிக்கை என்றும் பிரிக்கலாம். நித்தியமான உடன்படிக்கை நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை, தற்காலிகமான ஒரு உடன்படிக்கை நிபந்தனையோடு உள்ள ஒரு உடன்படிக்கை. இந்த இரண்டையும் நாம் பகுத்து அறிந்து கொள்ள கவனம் செலுத்த வேண்டும். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே உபாகமம் 25 அதிகாரம் இறுதி வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கிருபையையும் மன்னிப்பையுமே காண்பிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்றும், நமக்குள் இருக்கிற பழைய சுபாவம் நம்மை தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போக பண்ணுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 26 அதிகாரம் 1 வசனம் முதல் 28 அதிகாரம் 14 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், பாலஸ்தீன உடன்படிக்கை என்பது என்ன, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எவை, ஏன், ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இன்று உபாகமம் 26 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். 26 அதிகாரத்திலே முதற் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக படைப்பதை குறித்த வழிமுறைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நிலத்தின் விளைச்சல்கள் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை ஒத்துக்கொள்வதற்கும் அவர் செய்கிற நன்மைக்கு நன்றி கூறுவதற்கும் வெளிப்படையாக முதலாவது கிடைக்கும் கனிகளின் ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், உபாகமம் 26:1-4 வரை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். இவ்வாறாக முதற்கனிகளை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்து தேவன் கடந்த நாட்களிலே எவ்வளவு அற்புதமாக தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்பதை அவன் நினைவு கூற வேண்டும். அதோடு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த பூமியிலே கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வசனம் 5 பாருங்கள். அப்பொழுது நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். இங்கே முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு அறிக்கையோடு கூட ஆரம்பிக்கிறான். என்னுடைய தகப்பன் சீரியா தேசத்தான், அவன் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருந்தான். அருமையானவர்களே, ஆபிரகாம் ஒரு இஸ்ரவேலனா? இல்லை. ஈசாக்கு ஒரு இஸ்ரவேலனா? இல்லை. யாக்கோபு? அவனும் இஸ்ரவேலன் இல்லை. அப்படியென்றால் எகிப்திற்கு போன இந்த மக்கள் எல்லாரும் சீரியர்கள். பாருங்கள், வசனம் 6-10 வரை வாசிக்கிறேன். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. ஒரு இஸ்ரவேலனுக்கு இது ஒரு உண்மையான நன்றி செலுத்தும் நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சில சபைகளிலே ஸ்தோத்திர பண்டிகை என்று கொண்டாடுகிறோம்,
அரிப்பின் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம், சேர்ப்பின் பண்டிகை என்றும் கொண்டாடுகிறோம். இவை எல்லாமே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு உணர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் நன்றி செலுத்தும் நாட்களாயிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்கென்று சிறப்பான காணிக்கைகளை நாம் படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதிகால திருச்சபையின் மக்களையும் நாம் பார்த்தால் குறைந்த வருமானம் உள்ளவர்களும் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒரு சிறப்பு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உபாகமம் 26 அதிகாரத்தின் 2 பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்பதை குறித்து சொல்கிறார்கள். 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3 வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 1/10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கை கொள்வார்கள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும் வித்தியாசமான உயர்வான ஒரு மக்களாய் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் தாங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அந்த தேசமும் தண்டனையையே அனுபவித்தது. நாமும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தொடர்ந்து உபாகமம் 27 அதிகாரத்தை பார்ப்போம். உபாகமம் புத்தகத்தின் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது 3 முறையாக மோசே இங்கே தமது உரையை ஆரம்பிக்கிறார். எதிர்காலத்திலே வாக்குத்தத்த பூமி எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்போகிறார். இது 27 அதிகாரம் முதல் 30 அதிகாரம் வரைக்கும் செல்கிறது. இங்கேதான் தேவன் இஸ்ரவேல் தேசத்து மக்களோடு செய்த பாலஸ்தீன உடன்படிக்கையை பார்க்கிறோம். இந்த பகுதி இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையும் முன்பதாக எழுதப்பட்ட அவர்களுடைய சரித்திரம் என்று கூறலாம். 29 அதிகாரம் 1 வசனம் முதல் 30 அதிகாரம் 10 வசனம் வரை பாலஸ்தீன உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை தொடர்ந்து நாம் பார்ப்பதற்கு முன்னதாக உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து சற்றே பார்ப்போம். இந்த வார்த்தை பல முறை வருகிறது. பலவிதமான உடன்படிக்கைகள் உண்டு. தனிநபர் மற்றும் ஒரு தனிநபரோடு செய்யும் உடன்படிக்கை, இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளையும் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு தேசம் மற்றும் ஒரு தேசத்தோடு செய்யும் உடன்படிக்கை குறித்தும் வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனுமக்களோடும் செய்யும் உடன்படிக்கையையும் பார்க்கிறோம். ஆதாமோடு செய்த உடன்படிக்கையை நாம் பார்த்தோம். நோவாவோடு செய்த உடன்படிக்கையை பார்த்தோம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை பார்த்தோம். மோசேயோடு செய்த உடன்படிக்கையை பார்த்தோம். இப்பொழுது பாலஸ்தீன தேசத்தை குறித்து செய்யும் உடன்படிக்கையை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையை 2 விதமாக பிரிக்கலாம். 1 நிபந்தனைக்குட்பட்டது, அடுத்தது நிபந்தனை அற்றது. நித்தியமான உடன்படிக்கை என்றும் தற்காலிகமான உடன்படிக்கை என்றும் பிரிக்கலாம். நித்தியமான உடன்படிக்கை நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை, தற்காலிகமான ஒரு உடன்படிக்கை நிபந்தனையோடு உள்ள ஒரு உடன்படிக்கை. இந்த இரண்டையும் நாம் பகுத்து அறிந்து கொள்ள கவனம் செலுத்த வேண்டும். தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை, மோசேயோடு செய்த உடன்படிக்கை அதாவது 10 கற்பனைகள் நிபந்தனையோடு உள்ள உடன்படிக்கை. நீ இந்த வார்த்தையை கேட்டு இதற்கு கீழ்ப்படிவாயானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே பாலஸ்தீன தேசத்தை குறித்து தேவன் செய்யும் உடன்படிக்கையானது நிபந்தனை அற்ற உடன்படிக்கை. இது இஸ்ரவேல் மக்களின் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. இப்பொழுது இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யோர்தானின் கிழக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க காத்து நிற்கிறார்கள். அதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். இது புதிய ஒரு சந்ததி. பழைய சந்ததியினர் வனாந்தரத்திலே மறித்து போய்விட்டார்கள். மோசேயும் கூட இந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே செல்லப்போவதில்லை. அதை குறித்து உபாமும் கடைசி அதிகாரத்தில் வரும்பொழுது நாம் பார்க்கலாம். மோசே மறித்து விடுகிறார். புதிய தலைவரோடு கூட ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிற பகுதியானது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அவர்கள் பிரவேசிக்கப் போகிற பாலஸ்தீன தேசத்திலே எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனங்களை நாம் இங்கே பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 27 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி,
நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பெரிய ஒரு சுவரை எழுப்பி அதிலே 10 கற்பனையை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் எவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அதற்கு தக்கதாக அவருடைய வாழ்க்கை அங்கே இருக்கும். இது நிபந்தனைக்குட்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஆனால் வாக்குத்தத்த பூமியை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எந்த நிபந்தனையையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. அது நிபந்தனையற்ற உடன்படிக்கை. பாலஸ்தீன தேசம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருப்பதனாலே கர்த்தர் அவர்களை அங்கே மீண்டுமாய் கொண்டு வருவார். இந்த நாட்களிலே இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. உபாகமம் 27:4-8 வரை வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாயிருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அதை அங்கே வைக்க வேண்டும். வீட்டு வாசல்களிலேயும் நிலைக்கால்களிலும் கூட கர்த்தருடைய கற்பனைகள் எழுதி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 9-12 வரை வாசிக்கிறேன். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கடந்து சென்ற பிறகு கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதங்கள் கூறப்பட வேண்டும். யாரெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கூற வேண்டுமோ அந்த கோத்திரத்தின் பட்டியலையும் அங்கே கர்த்தர் கொடுக்கிறார். வசனம் 13 பாருங்கள். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபத்தை கூறும் இந்த கோத்திரத்தார் ஏபால் மலைக்கு செல்ல வேண்டும். சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த அந்த கிணற்றுக்கு அருகிலே தான் இந்த மலைகள் இருக்கிறது. இப்பொழுது சாபங்களின் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசித்த பிறகு நிபந்தனைக்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு சந்ததியும் வாடகை கொடுக்க வேண்டும். தேவனே அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர். அவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகை அவருக்கு கீழ்ப்படிதலே. இந்த ஜனங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறவர்களை விட மேலானவர்கள். ஏனென்றால் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு நித்திய சுதந்திரமாக அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். என்றாலும் ஒரு சந்ததியினர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது அவர்களை தேவன் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றுவார். அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமானதாய் நித்திய காலமாய் கொடுக்கப்பட்டதாயிருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது வெளியேற்றப்படுவார்கள். இங்கே 12 சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்த விளக்கம் தேவையில்லை. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகமம் 27:15. கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதித்திரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இது 10 கற்பனைகளிலே முதல் 2 கற்பனைகளின் தொடர்பான சாபம். வசனம் 16. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இது 5வது கற்பனையின் அடிப்படையில் உண்டான சாபம். வசனம் 26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இந்த அதிகாரத்தில் உள்ள மற்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இது எல்லாமே 10 கற்பனைகளை மீறும் பொழுது எப்படி சாபம் வருகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது நாம் உபாகமம் 28 அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களின் எதிர்காலத்தை குறித்து தொடர்ந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள். அவர்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து மோசே சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமை அவர்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். தொடர்ந்து அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் முன்னதாக அவருடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்திலே அவர்கள் அந்த தேசத்தை விட்டு 3 முறை வெளியேற்றப்படுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவை 3 நிறைவேறிவிட்டன. அதே போல அவர்கள் மீண்டுமாக தேசத்திற்குள்ளே வருவதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளிலே 2 நிறைவேறிவிட்டன. 3 முறை இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவது இன்னமும் நடைபெறவில்லை. வாசிக்கிறேன் உபாகமம் 28 அதிகாரம் 2 வசனம். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கவனித்தீர்களா? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இந்த ஆனால் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. இதுதான் உடன்படிக்கையின் நிபந்தனை. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வசனங்கள் 3-6 வரை பார்ப்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவனங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன, சாபங்கள் 12 இருந்தது, ஆனால் ஆசீர்வாதங்கள் 6 தான் இருக்கிறது என்று யோசிக்கலாம். இது ஏன் இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், மீதி ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்பதை நான் சொல்கிறேன். அது இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே கூறியிருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று துவங்குகிறார். இவ்விதமாக இயேசு ஒரு செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா இஸ்ரவேலரும் கூர்ந்து கவனிப்பார்கள். தங்களுடைய பரிதாபமான சரித்திரத்திற்கு பின்னரும் ஆசீர்வாதங்களை கேட்கிறோமே என்று கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஆசீர்வாதங்களை குறித்து பேசும் நேரத்திற்கு முன்னதாக ஏற்கனவே 2 அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அடுத்ததாக தொடர்ந்து மற்றொரு முறை அவர்கள் தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட போகிறார்கள். அப்பொழுது பூமி எங்கும் சிதறடிக்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் அவர்களுக்கு பெருத்த ஆசீர்வாதம் உண்டு. உபாகமம் 28 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்திருப்போம் என்றால், நீ இவைகளை செய்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாய் தருவார். எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். இப்படி நாம் தனித்து உட்கார்ந்து வானொலியை கேட்கும் பொழுது கூட கர்த்தர் எத்தனையோ முறை நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறை குற்றங்களை காட்டியிருக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய எந்தெந்த கற்பனைகளை நாம் மீறுகிறோம் என்பதையும் உணர்த்தியிருக்கிறார். ஆனால் அவைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்பது உண்மைதான். என்றாலும் அமலேக்கியர்களோடு கூட இஸ்ரவேலர் போர் புரியும் பொழுது மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தது போல நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் சோர்ந்து போகும் வேளைகள் வரலாம். ஆனாலும் சரியான ஆவிக்குரிய தோழர்களின் உதவியோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்கள் மனம் திறந்து பேச உங்களுக்கு நண்பர்கள் உண்டா? அப்படி என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்களிலே உங்களோடு ஜெபிக்கக்கூடிய நண்பர்களை கர்த்தர் கொடுக்க முடியாய் கேளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பலன் தருவார். கீழ்ப்படுதலினாலே கிடைக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கும் தருவாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த தியானித்த
உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிபந்தனையோடு உள்ள உடன்படிக்கையையும் செய்தீர், நிபந்தனை இல்லாமலும் எங்களோடு உடன்படிக்கை செய்தீர். எங்களுக்கு இரட்சிப்பை இலவசமாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமே எங்களுடைய பொறுப்பாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வேறு எந்த காரியமும் இல்லை, அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இலவசமான இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்யும். நீர் அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள உங்களுடைய ஆவியானவரின் பலனை கொடுத்தரணும். ஜபத்திலே யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் மீண்டுமாய் அந்த ஜப நேரத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தரணும். என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் உண்மையிலே வளரவும் கனி கொடுக்கவும் கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். என்ன கற்றுக்கொண்டோம்? நாமும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டு வகையான உடன்படிக்கைகள் உண்டு. ஒன்று நிபந்தனைக்குட்பட்டது, மற்றொன்று நிபந்தனையற்றது, நித்தியமானது என்றும் தற்காலிகமானது என்றும் சொல்லலாம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏசாயா 44:8.